அன்புகளுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். நறுக்குன்னு நாலு பேரு இந்த மாதிரி நான்கு கேள்வியை கேட்டா யாரும் அரசியல் இருக்க மாட்டாங்க, பிச்சுக்குன்னு ஓடி விடுவாங்க. அதுலயும் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இப்படி ஒரு கிடுக்கு பிடி கேள்வியை செய்தியாளர் கேட்பார் என்றே தெரியல. ஆனா அண்ணாமலை விட மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களை எதிர்கொள்வதில் திறமை மிக்கவர். ஒரு செய்தியாளர் மனோ தங்கராஜ் அவர்களை திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறார். அதுலயும் இந்த ஆவின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக அடுக்கி எப்படி போனாலும் லெப்ட் ரைட் வாங்குற அளவுக்கு திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறார். ஆனா மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தியாளருக்கு கேள்விக்கான பதில சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி சமாளிக்கவும் பாக்குறாரு, கோபமும் படுறாரு. மத்த செய்தியாளர்களை ஏங்க அந்த மலை கேள்வி கேட்கறான் பாத்துட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சீண்டியும் விடுறாரு, கேள்விக்கான பதிலையும் சொல்றாரு. சோ ஆனா நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள் கிட்ட பெரிய பதட்டம் இருந்தது. இந்த பதட்டம் என்ன பதவியா பறி போக போகுது? செய்தியாளர்கள் தான் சந்திக்கிறீங்க. செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. செய்தியாளர் அப்படி என்ன கிடுக்கு பிடி கேள்வி கேட்டாரு, என்ன லெப்ட் ரைட் வாங்கினார் என்பதை பற்றி அவர் கேள்வி கேட்ட தொகுப்புகளை பின்னாடி முழு வீடியோவாக நான் தரப்போறேன். அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்களோ அதை அப்படியே செய்தியாளர்கள் பதிவு செய்து நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு செய்தியாளரும் திருப்பி கேள்வி கேட்டதே கிடையாது. அப்படியே கேள்வி கேட்டாலும் சரி, அமைச்சருடைய மனம் உடைந்துவிடக் கூடாது, முதலமைச்சருடைய மனம் கெட்டுவிடக் கூடாது, திமுக ஆட்சி மீது ஏதாவது அவதூறு பரப்பிவிடக் கூடாது, ஆட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கிலே வந்து பாத்தீங்கன்னா கேள்விகளை கேட்பாங்க. கொஞ்சம் கூட ஏன்பா திமுக இவ்வளவு தப்பு பண்ணிருக்குது, இந்த துறையில இவ்வளவு தவறு வந்து நடந்திருக்கிறது, இந்த தவறுக்கும் இந்த தப்புக்கும் திமுக அரசாங்கம் வந்து என்ன பொறுப்பேற்க போகுது, என்ன பதில் சொல்ல போறீங்க, சோ இந்த தவறுகளை திருத்துவதற்கு என்ன பண்ண போறீங்க, இவ்வளவு இழப்பீடு நடந்திருக்கிறது, இந்த இழப்பீடுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, என்ன தர போறீங்க, மீண்டும் வருமா வராதா, இப்படி பல கேள்விகளும் செய்தியாளர்கள் கிராஸ் கேள்வி கேட்டதே கிடையாது. ஆனா முதல் முதலாக ஆவின் பால் நிறுவனத்துல எக்கச்சக்கமான புகார் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பால் டைமுக்கு வர்றது கிடையாது, பால் பொருட்களை பொறுத்த வரைக்கும் தரமானதா கிடையாது. ஏன்னா லேட்டஸ்டா பார்த்தா கூட தயிர் வந்து விட்டாங்க, அந்த தயிரை பொறுத்த வரைக்கும் அப்படியே தண்ணியா இருப்பது போலவும், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உப்பி போய் கேஸ் இருப்பது போலவும் புளித்து போனது போலவும் இருந்ததாக குற்றச்சாட்டு வந்தது தயிர்ல கூட. அதனையும் தாண்டி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் பால் சீக்கிரம் போயிடுது, ஆனா காட்டுல பால் வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் வர்றது கிடையாது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர்கள் சரியா வர்றது கிடையாது அப்படின்னு, இரண்டாவது பால் தட்டுப்பாடு இருக்குது என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. அதனை தாண்டி தனியார் நிறுவனங்கள் பால் கொள்முதல் விலையை அதிகரித்திருக்காங்க, ஆவின் நிறுவனமானது பால் கொள்முதல் விலையை அதிகரிக்கவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஆவின் நிறுவனத்தின் மீது இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இப்ப பிரதானமாக ரெண்டு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளை எல்லா ஊடகங்களும் மேம்போக்காக அப்படியே கடந்து போய்விட்டன. ஆனால் ஒரே ஒரு ஊடகவியலாளர் மட்டும் அந்த ரெண்டு குற்றச்சாட்டு தொடர்பாக திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியுடைய சுவாரஸ்யத்தை உண்மையா நீங்க நேரடியா அனுபவிச்சாதான் தெரியும். அதை கடைசியில தரேன். அந்த ரெண்டு குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை சுருக்கமான சொல்லிடுறேன். மீதியெல்லாம் அவர் கேள்வி கேட்கறத நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கான பதில சரியா தான் சொன்னாரு அமைச்சர். முதலாவதாக குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அம்பத்தூர் நினைக்கிறேன், ஆவடி பால் பண்ணையும் அம்பத்தூர் பால் பண்ணையும், அந்த பால் பண்ணையில குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்தையும் நான் ஆய்வு நடத்தி விட்டேன், எல்லா ரெக்கார்டும் ஆய்வு நடத்தி விட்டேன். ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து வேலை பார்க்கறாங்க, அந்த ஒப்பந்ததாரர் வந்து பாத்தீங்கன்னா சரியா சம்பளம் தரல, அவங்க தான் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு குழந்தை தொழிலாளர்கள் போன்றி சின்ன வயசு பசங்களாம் கொண்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவின் நிறுவனத்துக்குள்ள வந்து குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க என்று நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ரெக்கார்டு இருக்கு, நீங்க பாக்குறீங்களா? காவல்துறை கிட்ட வந்து நான் கொடுக்குறேன், நீங்க வரீங்களா? இல்லப்பா நீயே வந்து காவல்துறை கிட்ட கொடு அப்படின்னு அந்த செய்தியாளர் கிட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லுவாரு. அதுக்கு நான் அமைச்சர்கிட்டே ரெக்கார்டை தரேன். அப்படி இருக்கும்போது ஏன் காவல்துறை கிட்ட நான் தரணும்? ரெண்டாவது அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இல்லையா உரிய நடவடிக்கை நீங்க எடுக்க மாட்டீங்களா, நான் காவல்துறைக்கு போகணுமா? அதனையும் தாண்டி அங்க கேமரா எங்க, சிசிடிவி கேமரா எங்க போச்சு, அந்த பதிவுல காட்டுங்க. என்கிட்ட வேலை செஞ்சவங்க ஆதார் கார்டு இருக்குது, அதுக்கு உள்ள நான் போட்டோ எடுத்திருக்கேன், வேலை பார்த்தவங்களுடைய போட்டோ எல்லாம், அத்தனை ஆதாரமும் இருக்குது. நீங்க முதல்ல குழந்தை தொழிலாளர்கள் வேலையே பார்க்கல என்று முடிவுக்கு வந்துறீங்க, அப்புறம் காவல்துறையானது உங்க கீழே இருக்குது, அவங்க எப்படி சுதந்திரமா வேலை பார்ப்பாங்க? அமைச்சரே இல்லை என்று மறுத்து விட்ட பிறகு உங்க கீழே இருக்கவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கிடுக்குப்பிடிய கேள்வியை கேட்கிறாரு. அதனை தாண்டி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் யாரையோ காப்பாற்ற நினைக்கிறாரு. அதனையும் தாண்டி ஒரே எண் கொண்ட ஒரே பெயர் கொண்ட ரெண்டு வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஆவின் நிறுவனத்தை பால் ஊத்திருக்குதா இல்ல பாலை திடீர்க்கான்னு தெரியல.
ஒரு லாரி போன்ற இன்னொரு லாரி இருந்ததுனால ஒரு நாளைக்கு 9000 லிட்டர் ஆவின் பாலானது அபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இந்த ஒரே எண் கொண்ட ரெண்டு வாகனத்தை பயன்படுத்தணும் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்களா அமைச்சர் அவர்கள் சொன்னார். அது செய்தியாளர் பொறுத்த வரைக்கும் யாருன்னு சொல்லுங்க, எவ்வளவு திடீர்னாங்கன்னு சொல்லுங்க. சோ அந்த லாரி உரிமையாளர் பேர் என்ன, ஏன் வெளியே விட மாட்டீங்க, காவல்துறை விசாரிச்சாச்சு கண்டுபிடிச்சி ஆகிடுச்சுன்னா வெளியே சொல்லுங்க அப்படி கிடுக்கு பிடி கேள்விகளாக கேட்கிறாங்க. அமைச்சர் அவர்களால் பதிலே சொல்ல முடியல. தம்பி 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 என்று கெஞ்சரார கண்டி உரிய பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் இந்த ஆவின் நிறுவனத்துல எக்கச்சக்கமான முறைகேடுகளும் தவறுகளும் இருக்குது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு செய்தியாளர் சொல்லுகின்ற போது உடனடியாக அவதூறு பரப்புனீங்க. அந்த மீடியா மீது நான் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்க போறேன், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சரியா சம்பளம் தரல, அதன் மூலமாக போராட்டம் நடத்தினாங்க, அந்த போராட்டத்துல குழந்தை தொழிலாளர்கள் வந்தாங்க. இப்படி எந்த ஒப்பந்த தொழிலாளர் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து சம்பளம் தரலையோ அவங்க மீது வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னாரு. ஆனா செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜ் அவர்களை லெப்ரை விட்டு வாங்கிட்டாங்க. அதனையும் தாண்டி ஒரே எண் கொண்ட ஒரே பெயர் கொண்ட ரெண்டு லாரியை வச்சு ஆவின் பால் அபேஸ் பண்ண விவகாரத்துல யாரு அந்த பால் ஒப்பந்ததாரரோ அவங்களுடைய ஒப்பந்தத்தை இப்போது லேட்டஸ்டா ரத்து பண்ணிருக்காங்க. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஐயோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்லாம் சொன்னார். ஆனா இப்போ ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருக்காங்க. அதனால ஆவி நிறுவனத்துல ஒரு நாளைக்கு 9000 லிட்டர் அபேஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்த்திருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல போறாங்க தெரியல. அதனை தாண்டி மீடியாக்கள் இவ்வளவு விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. மீடியா மீது நாங்க வழக்கு போட போறோம், உண்மைக்கு புறம்பா பேசிருக்கீங்க அது எப்படி தெரியும்னு கேட்டா அந்த செய்தியாளரை என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு கப்சா உடுறாரு. சோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜ் கிட்ட ஒரு செய்தியாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக தான் இந்த வீடியோ. ஆவின் நிறுவனத்துடைய முறைகேடுகளை அமைச்சரவர்கள் சரி பண்ணாருனா அடுத்த முறை ஆட்சிக்கு வருவாரு, இல்லைன்னு வச்சீங்களா மக்கள் புறக்கணிக்க போறாங்க. நாம என்ன சொல்றதுங்க, இப்போ அமைச்சர்கிட்ட அந்த செய்தியாளர் கேட்ட கிடுக்கு பிடி கேள்விகளை ஒட்டு மொத்தமா நீங்க பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. கேட்டுட்டோம், நீங்களே பாத்துருப்பீங்க. அப்போ நடைமுறைப்படுத்திருக்கீங்க சார், அப்படிப்பட்ட சிறார்கள் எங்க அலுவலகத்துல வேலை செய்தார்கள் என்பதுக்கு என்ன ரெக்கார்டு அவங்கள்ட்ட இருக்கு? நீங்க எந்த பதில் ஆரம்பத்துல தெளிவா பேசினதுவே அந்த அந்த அதுல இருந்து ஒரு கடுகளவு வித்தியாசம் இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன் தம்பி. இந்த சார் வாட் இஸ் இதுலுங்க தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி நீங்க நீங்க உங்க ரிப்போர்ட்டருக்கு என்கொயரி டேலண்ட் அவ்வளோ எங்க யாருக்கும் இல்லையா? நாங்க யாரும் எங்களுக்கு ரிப்போர்ட் ஒரு என்கொயரி பண்ண தெரியாதா? ரெக்கார்ட்ஸ் பார்க்க தெரியாதா? நீங்க ரெக்கார்ட்ஸ் தம்பி நீங்க என்ன ஆதாரம் நீங்க ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்களா? நீங்க எங்க ஹெச்ஆர் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த பத்திரிகைக்கு நாங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம், லீகல் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம் தம்பி. இது என்னப்பா ப்ரூஃப்? இது ஹவ் இட் இஸ் எ ப்ரூஃப்? அவர் போட்டோ வீடியோ கேட்டப்போ வாட் இஸ் ஆதென்டிசிட்டி? தம்பி 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 சார், அதாவது நீங்க பொறுமையா இருக்க, நீங்க உங்களை யாருக்கு டவுட்டோ சார் ஒரு நிமிஷம், உங்களை யாருக்கு டவுட்டோ நீங்க சந்தோஷமா எப்ப வேணாலும் அம்பத்தூருக்கு வரலாம். தம்பி 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு
தம்பி அதனாலதான் நேரடி பேருக்கு குதர்க்கமா பேச வேண்டி பேச நிமிஷம் தம்பி உங்க ஆச்சரியத்தை நான் பாத்துருந்தேன் தம்பி. இப்ப நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும், உங்க டிவி வெளியிட்டது நான் கேட்கச்சு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் தம்பி, ஆதாரத்தை கொண்டு தா தம்பி, நீ தம்பி ஒரு குழந்தை தொழிலாளர் வேலை செய்யும் யாருக்கு வேணும் நீங்க அடுத்த விஷயத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் நேற்று நீங்க இதெல்லாம் போலீஸ்டா காட்டினீங்க, எல்லாமே போலீஸ் வந்து கோரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இல்லன்னு செய்தியை உங்களுக்கு சொல்லியாச்சு. அதனாலதான் உங்க நிருபரும் உங்கள்ட்ட ரிப்போர்ட்டர் வந்து என்னட்ட சாரி கேட்டு சொன்னாரு நைட்டு. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வந்து அதே சப்ஜெக்ட பேசுறீங்க, இதே போட்டோ, இதே ஆதார் கார்டு, இதை தான் நேற்றுக்கு நீங்க காட்டினீங்க. இது போலீஸ் விசாரணை இல்ல, இட் வாஸ் டிஸ்ப்ரூவ்ட். நீங்க ஒரு பிரஸ் மீட்ல பல பத்திரிகை, நீங்க யூ டேக் இட், யூ ஷோ டு த போலீஸ், ப்ரூவ் இட் தட் இட் இஸ் ட்ரூ. நாங்க ஒன்னு ஆக்ஷன் கண்டிப்பா போலீஸ் விசாரிச்சிருக்கப்பா, நேற்று போலீஸ் விசாரிச்சிருக்கு, விசாரிச்சிருக்கு உண்மைக்கு புறம்பானதுன்னு வந்திருக்கு. காவல்துறை விசாரணை செய்து குழந்தை தொழிலாளர்கள் யாரும் அங்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி தந்திருக்கு. என்ன ஆதாரம் வேணும் ஒரு ஆதாரம் வேணும், நீ வாப்பா வந்து எந்த குழந்தை தொழிலாளர்கள் சொல்லு.
யாருக்கு ஃபோன் பண்ணு சார்? அப்ப நான் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணட்டா? உங்க ரிப்போர்ட் எப்படி நியூஸ் போட்டாருன்னு நான் ரெண்டு பேர் போட்டு கரெக்டா கேட்டப்பா. ஒரு நிமிஷம் காவல்துறை விசாரணை நேற்றுக்கே அதை பற்றி போய் ஸ்பாட்ல விசாரணை பண்ணியாச்சு. தம்பி விசாரணை செய்தாச்சு, நாங்க நேரடியா போயாச்சு. இது ரெண்டையும் அசர்டைன் பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்ல இல்லைன்னு. நாங்க முதல்ல நீங்க 50 தொழிலாளர்கள் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சொன்னது மாதிரி பணியமர்த்தப்படவில்லைன்னு நாங்க சொல்லல. பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணி அது எந்த பிரைமா ஃபேசியும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பிறகு நானும் அந்த இடத்துக்கு போய் நேரடியாக பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கிட்ட பலர்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டு முடிந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இப்ப சொல்லுறேன்.